கன்னியாகுமரி அருகே தொடர் மழையால் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு வீடுகள் இடிந்து விழும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள், அங்கு எத்தனை வீடுகள் இடிந்து விழும் நிலை இருக்கிறது, அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனரா, மாவட்ட நிர்வாகம் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது? பாலா, தற்போது நாம் நிற்கக்கூடியது குமரி மாவட்டம் இடைக்கோடு பேரூராட்சியில் செம்மங்காலை பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளம் தூர்வாருவதற்காக ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டு அந்த குளம் தூர்வாரும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று பெய்த மழையில் இந்த பகுதியில் செம்மங்காலை இந்த குளத்தினுடைய அருகில் செல்லக்கூடிய குடியிருப்புகளுக்கு செல்லக்கூடிய சாலையில் மண் சரிவு தற்போது நேற்று இரவு ஏற்பட்டது. இதனால் தற்போது நமக்கு ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சி என்பது இந்த சாலை மண் ஏற்பட்ட சாலையில் இரண்டு வீடுகள் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய காட்சியை தான் நமக்கு பார்க்க முடியுது. இந்த பகுதி வழியாக இந்த சாலை செல்லக்கூடிய இந்த பகுதியாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு செல்லக்கூடிய சாலை தான் இந்த சாலை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இந்த மண் சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் வந்து நாம் விசாரிக்கும் போது இந்த குளம் தூர்வாரும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்தக்காரர் அளவுக்கு அதிகமாக இந்த குளத்தினுடைய பகுதிகளிலிருந்து, குறிப்பாக விவசாய நிலம் மற்றும் இந்த பகுதியில் செம்மங்காலை பகுதியிலிருந்து ஈந்திக்காலை பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு சாலை மறுபுறம் உள்ளது. இந்த ரெண்டு பகுதியிலும் அளவுக்கு அதிகமாக விதிமுறைகளை மீறி மண் எடுப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளது. அந்த காட்சிகளை நமக்கு ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடியதையும் பார்க்கலாம். அந்த ஹிட்டாச்சி இந்த மண் தோண்டி இயந்திரம் நிற்கக்கூடிய அந்த பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய சாலையோடு ஒட்டி இந்த மண்ணை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதுபோல் இந்த மறுபுறம் இருக்கக்கூடிய விவசாய நிலம், இந்த விவசாய நிலத்திலும் இந்த மண்ணை எடுத்து கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த சாலை வழியாக தற்போது மண் சரிவு ஏற்பட்ட சாலை வழியாகத்தான் தினசரி 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் இந்த குளத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு போயதாகவும், அதனால் தான் இந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதாகவும் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளது. நமக்கு இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களிடமே கேட்போம், ஆமா, இந்த பிரச்சனை என்னைக்கு முதல் நடக்குது, இந்த மண் எடுக்கக்கூடிய எவ்வளவு நாளாக நடக்குது, இந்த மண் சரிவு ஏற்படக்கூடியதுக்கு காரணம் என்ன, என்னென்ன பாதிப்புகளை நீங்க சொல்லுங்க. ரெண்டு வாரமா எடுக்கிறாங்க, எடுக்கும்போது டெய்லி 6 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 9 மணி 10 மணி வரை எடுப்பாங்க. ஒரு லாரி 2 டம்போ கிடையாது, 100 டம்போ வரும். அப்படி எங்களுக்கு நடக்கவும் முடியாது, போகவும் முடியாது, வரவும் முடியாது. அப்படியே இந்த பக்கம் டம்போ, இந்த பக்கம் டம்போ, அந்த பக்கம் டம்போ, ஃபுல் டம்போ. அப்போ நாங்கள் சத்தம் போட்ட ஒரு நாள் ஒரு வண்டி கூட நாங்கள் வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி எங்கள் இவரோட தம்பி பையன் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் வண்டியை கொஞ்சம் ஒதுக்குனாங்க. அப்புறம் திரும்பிய நைட்டு மண் சரிவு நேற்றுனா முந்தின நாள் ஒரு 150 டம்போ. இந்த எந்த மாதிரி பாதிப்புகள் இந்த பகுதி மக்கள் சந்திச்சு வராங்க, இந்த மண் சரிவு ஏற்பட்டது, இதனால எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல. இன்னைக்கு தான் இந்த மண்ணை எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தற்போது இந்த மண் சரிவால் பல்வேறு பாதிப்புகளை ஏற்பட்டு சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக பொதுப்பணித்துறை இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்துள்ளது. பொதுப்பணித்துறை அதிகாரியுடன் புதிய தலைமுறை பேசியுள்ளது காலையில். அவர்கள் தகவல் தெரிந்ததாகவும் சம்பவ இடத்துக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரி புதிய தலைமுறைக்கு தெரிவித்துள்ளது. பாலா, படத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மனு.